ஸோ இன்றைக்கி வந்து உலகம் ஒரு பேண்டமிக்கில் தான் இருக்குது. கொரோனா வைரஸ் அப்படின்ற அந்த COVID-19 நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அதோடய எண்ணிக்கையும் பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போகுது, கேஸோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. இப்படி இருக்கும்போது பேண்டமிக்னால் வந்து இவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க, ஓகே, பட் ஒரு பேண்டமிக் மாதிரியே நம்ம கூட எப்போதுமே இருக்கிற ஒரு வியாதி, ஒரு டிசீஸ், அதுதான் ஹார்ட் ப்ராப்ளம். ஹார்ட் ப்ராப்ளம்னால வருஷத்துக்கு உலகத்தில் வருஷத்துக்கு 17 மில்லியன் பேர் இறந்து போகிறாங்க. அதுவும் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் சாகிற 4 பேரில் ஒருத்தர் வந்துட்டு ஹார்ட் ப்ராப்ளம்னால தான் இறக்குறாங்க. அந்தளவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் அட்டாக் இந்தியாவிலையும் சரி உலகத்துலேயும் சரி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா நம்மளோட உணவு பழக்கம். ஸோ இதில் வந்து நிறைய மாற்றங்கள் வர்றதுனால தான் சீக்கிரமாக வந்து நிறைய பேர் செத்து போயிடுறாங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்தெந்த ஃபுட்ஸை சாப்பிட்டா சீக்கிரமாக ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரும், இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு எந்தெந்த ஃபுட்ஸில் இருக்குது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஹாட்ஸ்பாட், என் பேர் ராஜேஷ். ஸோ எந்தெந்த ஃபுட்டை சாப்பிட்டா இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வருன்றதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல என்ன நடக்குன்றது சின்னதாக பார்த்துடலாம். அப்போ தான் வந்து பின்னாடி நம்ம சொல்கிறதெல்லாம் புரியும் ஈஸியாக. நம்ம என்ன தான் சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்குள்ள பேங்க்ரியாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த பேங்க்ரியாஸில் 2 இருக்குது, எண்டோக்ரைன் எக்ஸோக்ரைன் அப்படின்னு 2 இருக்குது. இந்த எக்ஸோக்ரைன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம என்ன சாப்பிட்டாலும் அதை வந்து எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணி நம்மளோட பாடி பார்ட்ஸுக்கு செலுத்தும். அதே மாதிரி எண்டோக்ரைன் என்ன பண்ணுன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க இந்த பிளட் சுகர்ஸு, ஃபேட்ஸு, இது எல்லாத்தையும் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுல இந்த எண்டோக்ரைன் தான் இந்த மாதிரி வேலைகளை பார்க்கும். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம அதிகமாக ஃபேட்டு, சுகரு, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் அதிகம் வர மாதிரி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி எண்டோக்ரைன் அதால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடும். அதனால அதிகமான ஃபேட் வந்து உடம்புல தங்க ஆரம்பிச்சிடும். ஃபேட் அதிகமாக தங்கிடுச்சு அப்படின்னா கொலஸ்ட்ரால் அதிகமாக வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஒரு பெரிய பிரச்சனை, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்குது. இப்போ எந்தெந்த ஃபுட்லாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனையை கிரியேட் பண்ணுதுன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பீஸா. இன்றைக்கி வந்துட்டு பீஸா சாப்பிடாதவங்க யாருன்றதை விரல் விட்டு எண்ணிடலாம். அந்தளவுக்கு எல்லாருமே பீஸா சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. ஃபோன் பண்ணால் வந்து வீட்டில் கொடுத்துட்றாங்க, அதனால எல்லாருமே சாப்பிட்றாங்க. ஸோ இந்த பீஸானால் நம்ம ஹார்ட்டுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. ரொம்ப ஒஸ்டான ஃபுட்டு, அதாவது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்ப ஒஸ்டான ஃபுட்னா இந்த பீஸான்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நார்மலாக ஒரு பீஸாவில் ஒரு ஸ்லைஸ் பீஸ் இருக்கு இல்லையா, அந்த பீஸில் 240 கலோரிஸ் இருக்குது. ஸோ இந்த 240 கலோரிஸ் இருக்கிறதுனால உங்கள் உடம்புக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னா ஒபிசிட்டி, ஹை பிளட் ப்ரெஷர். ஸோ இந்த மாதிரி அதிகமாக ஹை பிளட் ப்ரெஷர் ஆயிடுச்சுன்னா கொலஸ்ட்ரால் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகுது. அந்த மாதிரி கொலஸ்ட்ரால் அதிகமாகிட்டே போகுது. இதனால தான் நிறைய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அமெரிக்காவில் 1/3 ஆஃப் பீப்புளில் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு 2 தடவையாக பீஸா சாப்பிட்றாங்களாம். அந்தளவுக்கு அமெரிக்காவில் பீஸா அதிகமாக சாப்பிட்றாங்க. அமெரிக்கன்ஸோட வாழ்நாளில் ஒரு 60,000 பீஸா ஸ்லைஸ் பீஸாவது சாப்பிட்றாங்களாம். அந்தளவுக்கு ரொம்பவே அதிகமான பீஸா சாப்பிட்றவங்க அங்கே இருக்காங்க. அதனால தான் அந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அங்கே அதிகமாகவே இருக்குது. சரி, இப்போ இந்த பீஸா சாப்பிடாமல் என்ன பண்ணுறது, என்னால் கட்டுப்படுத்த முடியாதுப்பா, பீஸா நான் சாப்பிட்டு பழகிட்டேன், அப்போ என்ன பண்ணலாம், இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வாங்குற பீஸாவில் இந்த சீஸ் லெவல் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அதை கம்மி பண்ணால் இந்த மாதிரி ஃபேட்டு, கொலஸ்ட்ரால்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் பீஸாவில். அப்படி சேர்த்தா வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சோடா. இந்த சோடான்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே வந்து யூஸ் அதாவது குடிக்கிறது தான். வெயில், அதுவும் வெயில் காலத்துலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டே இருப்போம். இந்த சோடாவில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனை. அதாவது ஹார்ட்டுக்கு ரொம்பவே வந்து ஒரு ஒஸ்டான ஒரு விஷயம்னா இந்த சோடான்னு சொல்லலாம். ஸோ இப்படி சோடா குடிக்கிறதுனால என்னடா பிரச்சனைன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு சோடா குடிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற பேங்க்ரியாஸ் என்ன பண்ணிடும், மோர் இன்சுலினை க்ரியேட் பண்ணிடும். ரொம்ப அதிகமான இன்சுலினை வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அந்த இன்சுலின் தான் நம்ம உடம்பு வெயிட் போடுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. ஸோ உடம்பு வெயிட் போட ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, சோடாவில் பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அந்த சுகர் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி மெட்டபாலிக் டிஸார்டர், இந்த மாதிரி பிரச்சனை வர ஆரம்பிக்கும். இல்லை கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ், இது வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால சோடா அதிகமாக குடிச்சிங்க அப்படின்னா ஹார்ட்டுக்கு நல்லது கிடையாது. இந்த சோடா வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஃப்ரூட் ஜூஸை, ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட் ஜூஸை குடிச்சிட்டு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சிப்ஸு, அதுவும் பொட்டேட்டோ சிப்ஸ். பொட்டேட்டோ சிப்ஸை சாப்பிடாதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸ்னால் வந்து அதுதான். ஏன்னா ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும், ரொம்ப சால்ட்டியாக இருக்கும். அதனால வந்து அதை ஈஸியாக சாப்பிடுவோம் எல்லாருமே. பட் அதுதான் பிரச்சனையே. ஏன் அப்படின்னா சிப்ஸில் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான கலோரிஸ் இருக்குது, ஃபேட் இருக்குது, சோடியம் கண்டென்ட் அதிகமாகவே இருக்குது. எப்போவுமே உடம்புக்கு வந்துட்டு லோ சோடியம் டயட்டாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. பட் இதில் வந்து சோடியம் லெவலாக இருக்கட்டும், சால்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே அதிகமாக கலோரிஸ்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனாலே ஒரு பெரிய பிரச்சனை.
ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 2300 மில்லிகிராம்ஸ்க்கு மேலே கெலோரிஸ் சாப்பிட்டான் அப்படின்னா அவன் உடம்புக்கு பெரிய பிரச்சனை, அதாவது அவனோட ஹார்ட்டுக்கு பெரிய பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி பொட்டேட்டோ சிப்ஸை வந்து அதிகமாக சாப்பிட்டே இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்குது, சால்ட்டியாக இருக்குன்னு சாப்பிட்டே இருந்தோம் அப்படின்னா அவனோட ஹார்ட்டுக்கு அவனே ஆப்பு வச்சுக்கலான்னு அர்த்தம். ஸோ இனிமேல் சிப்ஸை சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணலாம். இது நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ்ஷு, அதாவது ஒரு ஃபோட்டோ எங்கேயாவது பார்த்தோம்னாலோ இல்லை யாராவது சாப்பிட்றத பார்த்தோன்னாலே நமக்கு வந்து எச்சி ஊறிடும். எது அப்படின்னா ஃப்ரைடு சிக்கன். இதை வந்து எல்லாரும் வெளுத்து வாங்குவோம், பட் இதுதான் பெரிய பிரச்சனை. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு பீஸ் சாப்பிட்றீங்க இல்லையா, ஃப்ரைட் சிக்கனில் நீங்கள் சாப்பிட்ற ஒரு பீஸில் கிட்டத்தட்ட 22% கொலஸ்ட்ரால் இருக்குது, 13% ஃபேட் இருக்குது. ஒரு பீஸ்லேயே இவ்வளோ இருக்குது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பீஸ் சாப்பிடுங்க ஃப்ரைட் சிக்கனில், அதுவும் இன்னும் எக்ஸ்ட்ரானா வாங்கி சாப்பிடுவோம். ஸோ அப்படி வாங்கும்போது இன்னும் அதிகமாகிட்டே போகும். இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஃப்ரைடு சிக்கனை சாப்பிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள குட் கொலஸ்ட்ரால் இருக்குது, பேட் கொலஸ்ட்ரால் இருக்குது, உடம்புக்கு தேவையான கொலஸ்ட்ரால் தேவைப்பட்ட கொலஸ்ட்ராலும் இருக்குது, தேவையில்லாத கொலஸ்ட்ரால் இருக்குது. இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டே இருக்கும்போது தேவையில்லாத கொலஸ்ட்ரால் அதிகமாகிட்டே போகும், உடம்புக்கு தேவையான குட் கொலஸ்ட்ரால் கம்மியாகிட்டே போகும். ஸோ இது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன் அப்படின்னா உடம்புக்கு தேவையானது கம்மியாகிட்டே போகுது, உடம்புக்கு கெட்டது அதிகமாகிட்டே போகுது. இது உடம்புக்கும் கெட்டது, ஃபஸ்ட் நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்பவே கெட்டது. ஸோ இனிமேல் வந்து ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்றது கொஞ்சம் கம்மி பண்ணியே ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை என்ன பிரச்சனை அப்படின்னா, இது வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, இதை விட இது எல்லாத்தையும் சொன்னதை விட பயங்கரமான ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்றது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் ரொம்ப அதிகமாக ஃபேட் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா கார்டியோ வேஸ்குலர் டிசீஸ் வர்றதுக்கான சிவிடின்னு சொல்லுவாங்க, அந்த கார்டியோ வேஸ்குலர் டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது செரிமானம் கொஞ்சம் லேட்டாகும், ரொம்ப நேரம் வயிற்றுலேயே இருக்கும். அப்படி இருக்கிறதுனால பொதுவாக ஒரு பீஸ் ஆஃப் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 230 கலோரி இருக்குது. ஸோ அவ்வளோ கலோரி இருக்குது. ஃபேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 11 grams ஆஃப் ஃபேட்டு அதெல்லாம் இருக்குது. நார்மலாகவே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் ரொம்ப சால்ட் இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும், அந்த கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொன்னேன். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றதுனால அது வந்து உங்களுக்கு பிளட் சுகர் லெவலை அதிகமாக்கி விட்டுரும். ஸோ உங்களுக்கு பிளட் சுகர் லெவல் அதிகமாகிடுச்சு அப்படின்னா தட் லீட்ஸ் டு கார்டியோ வேஸ்குலர் டிசீஸ் சிவிடி. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் இது வந்து எல்லாருக்கும் ஃபேவரேட்டு, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும்னு ஆசைப்படுவாங்க. பட் அதுதான் பெரிய ஒரு பிரச்சனை. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் மட்டும் உள்ளே போகலை, ஃபேட்டு கொலஸ்ட்ரால் இதெல்லாம் சேர்த்து தான் உள்ளே போகுது. நார்மலாக ஒரு அடல்ட், ஒரு ஹெல்த்தியான அடல்ட் என்ன பண்ணணும்னா 300 mg மேலே கொலஸ்ட்ராலை எடுத்துக்கக்கூடாது. பட் ஐஸ்கிரீம் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதை விட அதிகமாகவே கொலஸ்ட்ராலை சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம். நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டே இருக்கும்போது ஃபேட்டெல்லாம் அதிகமாகிடுது. ஏன் அப்படின்னா ஐஸ்கிரீமில் ஃபேட் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ ஃபேட் அதிகமாக நம்ம ஆர்ட்ரிஸ் இருக்கு இல்லையா ஹார்ட்டில், அந்த மாதிரி ஆர்ட்ரிஸ் எல்லாத்தையும் பாதிக்க ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ கொஞ்சம் நாளாக உங்களோட ஹார்ட்டை வந்து அதோட குவாலிட்டியை அதோட ஃபங்க்ஷனை கொஞ்சம் போர் ஆக்கி விட்ரும். ஸோ அதனால நீங்கள் தொடர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டே இருக்கும்போது அது ஒரு பெரிய ஒரு ஹார்ட் ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால ஐஸ்கிரீமை கொஞ்சம் லிமிட்டடாக சாப்பிட்றது நல்லது. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே நம்ம அன்றாடம் நம்மளோட லைஃப்பில் நம்ம எடுத்துக்கிற இந்த மாதிரி ஸ்நாக்ஸ், இந்த பொட்டேட்டோ சிப்ஸாக இருக்கட்டும், ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், இதெல்லாமே நம்ம டெய்லி சாப்பிட்றது தான். இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் பார்த்துருக்கோம். இதை வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா, ரொம்ப அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னைக்கு நம்ம நாக்குக்கு அடிமையாக ஆரம்பிக்கிறோமோ, அதாவது டேஸ்ட்டுக்கு நம்ம இப்போ அடிமையாக ஆரம்பிக்கிறோமோ, அப்போ நம்மளோட ஹெல்த்துக்கு ஆப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஹெல்த்துக்கு தேவையானதையும் ஹெல்த்துக்கு நல்லதையும் நம்ம எப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்மளோட லைஃப், அதாவது நம்மளோட வாழக்கூடிய அந்த நாட்கள் அதிகமாகவும் சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதில் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன மிஸ்டேக்ன்றதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டான டாபிக் பேசணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அது என்ன டாபிக் அப்படின்றதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பேசலாம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. சோஷியல் மீடியா நீங்கள் ஃபாலோ பண்ண ஆசைப்பட்டிங்கன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம்.